بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். அதுக்கப்புறம் வாவு இருக்குது, வாவுக்கு வந்து அகர்குறியீடு வானா, அப்புறம் யா இருக்கிறது, அதுக்கு வந்து உகரக்குறியீடு யூனா வையு, அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, அதுக்கு வந்து இகரக்குறியீடு ஒய்யுட்டி. அந்த காஃபை நீட்டி விடுறதுக்காக வேண்டி யாவை போட்டு சுக்குன் போட்டாங்க, ஒய்யுட்டி வையுட்டி. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, அந்த மீமுக்கு வந்து உகரக்குறியீடு இருக்குது, ஒய்யுக்குயிமோ வயுக்குயிமோ. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, அந்த அழிப்பு அழிப்பு இல்லாமக்கெல்லாம் ஒன்றுமே போடலை, சாதுக்கு தான் குறி இருக்குது, சாதுக்கு வந்துட வேண்டியது. சாதில் என்ன இருக்கிறது, ஒரு அகரம் இருக்கிறது, ஒரு சத்தம் இருக்கிறது, அப்போ இசன்னாவும் சானாவும் இருக்கிறது. இசன்னாவில் ஆரம்பிக்க முடியாது, அதனால் அந்த இசை மட்டும் அங்கிட்டு பிரித்து அங்கிட்டு சேர்த்துருங்க, ஒய்யு குயிமுஸ் ஒய்யு குயிமுஸ். அப்புறம் சாவுலேருந்து ஆரம்பிங்க, சாவில் சானா இருக்குது, அதுக்கப்புறம் லாமு இருக்குது. அந்த லாமுக்கு என்ன போட்டிருக்காங்க, அதுக்கு வந்து செங்குத்து அழிவு போட்டிருக்காங்க, லாவண்ணா சலா ஒய்யு குயிமுஸ் சலா. அப்புறம் தாய் இருக்கிறது, அதில் அகரக்குறியீடு தா சலாத்த ஒய்யுக்கீமு சலாத்த. அதுக்கப்புறம் வாவு இருக்கிறது, அகரக்குறியீடு வானா. அதுக்கப்புறம் யா இருக்கிறது, உகரக்குறியீடு இருக்குது வையு. அதுக்கப்புறம் வாவு இருக்கிறது, அந்த வாவுக்கு என்ன இருக்குது, வாவில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, அந்த வாவுக்கு மேலே ஹம்சாவும் போட்டிருக்காங்க, அதாவது ஏயும் போட்டிருக்காங்க, ஏக்கு எடுத்து வாவு விடுதில். அந்த வாவில் வந்து ஹம்சா போடாமல் இருந்தாங்கன்னா இவ்வண்ணாவாக போயிடும், யூண்டு படிக்கணும். அந்த வாவை போட்டுட்டு ஹம்சா போட்டாங்கன்னா வாவை கணக்கில் எடுக்கலன்னு அர்த்தம், ஹம்சா தான் கணக்கு இருக்குன்னு அர்த்தம். ஹம்சா போட்டிங்கன்னா ஊ நீட்டுறது வராது, அக்கண்ணா உச்சரிப்பு வந்துடும், யூ யூண்டு சொல்லாமல் யூ யூ கொண்டு படிக்கணும், யூ கொண்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் தாய் இருக்குது, அதுக்கு உரக்குறியீடு யூ தூ. யூ தூன்னு சொல்லிடக்கூடாது, ஏன் யூத்து சொல்லக்கூடாது, ஹம்சான்னு ஒன்று வந்து உட்காந்துட்டு அது அதில் தான் அந்த சுக்குன் வந்துருக்கிறது, இந்த வாவு வந்து சும்மா போடப்பட்டிருக்கு. அப்போ வாவு இல்லாமல் இருந்துச்சு, அந்த ஹம்சா இல்லைன்னு சொன்னால் ஹம்சானா தெரியல, வாவு கொண்டு போட்டிருக்கல, வாவுக்கு மே வாவு ஒன்று இருக்குது, மேலே ஹம்சா ஒன்று இருக்குது. அப்போ வாவு வாவு மட்டும் இருந்துச்சுன்னா யூ ஒன்னா யூ தூண்டு படிக்கணும், இதில் வாவையும் போட்டு ஹம்சாவை போட்டு அதில் கொண்டே சுக்குனை போட்டாங்கன்னா யூ தூண்டு படிக்காமல் யூ யூ தூ. அதுக்கப்புறம் வந்து அழிப்பு இருக்குது, லாம்பு இருக்குது, ஒரு குறியீடுலாம் இல்லை. அதுக்கப்புறம் ஜா இருக்குது, அந்த ஜாக்கு தான் குறியீடு ரெண்டு இருக்கிறது, ஒன்று வந்து அகர குறியீடு இருக்கிறது, இன்னொன்று வந்து சத்து அழுத்துறது இருக்குது, இஸ்ஸன்னா ஜானா இருக்குது. அப்போ இஸ்ஸன்னா இருக்கிறதுனால அந்த அங்கிட்டு சேர்த்துணும், யூ துஸ் யூ தூன்னு முத படிச்சிங்கல்ல, யூ துஸ் ஸ யூ துஸ் ஸ. அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது, அந்த காஃபுக்கு வந்து செங்குத்தா குறி நீட்டு குறி ஜக்கா யூ துஸ் ஜக்கா. அதுக்கப்புறம் தாய் இருக்கிறது, அதில் வந்து அகரக்குறியீடு யூ துஸ் ஜக்காத்த யூ துஸ் ஜக்காத்த. அதுக்கப்புறம் வாவு இருக்கிறது, மேலே குறியீடு வானா. அதுக்கப்புறம் தால் இருக்கிறது, அந்த தாலில் வந்து இப்படி செங்குத்தா அழிவு போட்டாங்க, தா வண்ணா வதா. அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது, இகரக்குறியீடு வதாலி. அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது, அகரக்குறியீடு வதாலிக்க வதாலிக்க. அதுக்கப்புறம் தால் இருக்கிறது, அதில் வந்து இகரக்குறியீடு தீனா. அந்த தீ என்பதை நீட்டி வாசிக்கணும் என்பதற்காக வேண்டி ஏயை போட்டு சுக்குன் போட்டிருக்கிறாங்களா, தீ. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அந்த நூனுக்கு வந்து உகரக்குறியீடு இருக்குது, தீனு. அதுக்கடுத்து சொல்ல பார்த்தீங்கன்னா சுக்குனில் ஆரம்பிக்குது, லாம் இருக்குது, சுக்குன் இருக்கிறது, சுக்குனை கொண்டு ஆரம்பிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த இல்லை கொண்டு அங்கிட்டு சேர்த்துடணும், தீனுல் தீனு இல் தீனுல். இந்த காஃபுலேருந்து இது படிக்கணும், காஃபுங்கிறதுக்கு மேலே குறியீடு காணா. அதுக்கப்புறம் யா இருக்குது, அந்த யாவில் வந்து இகர குறியீடு இருந்தால் ஈனா கையின்னு வந்துடும், அதோடு சேர்த்து சத்தம் இருக்கிறதுனால கையி அழுத்தின செய்யணும் கையி. அதுக்கப்புறம் மா இருக்கிறது, மேலே கோடு இருக்குது கையுமை. அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது, தாயிர் குண்டு தே இருக்கிறது, அதுக்கு வந்து இகர குறியீடு இருக்குது, கையி மத்தி தீனுல் கையி மத்தி. கையி மத்தின்னு படிக்கக்கூடாது, அதாவது எப்போ படிக்கணும்னா ஒரே அடுத்த வசனத்தோடு சேர்த்து ஒரே மூச்சில் படித்தா கையி மத்தி. மூச்சு விட்டிங்கன்னு சொன்னால் கையுமா தீனுல் கையுமா. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது, அது கீழே கூட ஈனா. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அந்த நூனுக்கு வந்து அகரக்குறியீடு இருக்குது, இனாண்டு வந்துடும், அந்த அகரக்குறியீடோடு சேர்த்து சத்தம் வச்சுருக்குறாங்க. அப்போ இன்ன இனன்னு சொல்லாமல் இன்ன.
அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு கேட்டால் லாம் இருக்குது. அந்த லாமில் வந்து சத்தும் இருக்குது, அகரக்குறியீடும் இருக்கிறது. அப்போ இல்லைன்னா லானா, இன்னல்ல இன்ன இது, அது இல்லை, ரெண்டையும் சேர்த்தா இன்னல்ல. அதுக்கப்புறம் தால் இருக்கிறது, அதுக்கு வந்து இகரக்குறியீடு இன்னல்லதி. அதுக்கப்புறம் யா இருக்கிறது, அதுக்கு வந்து சுக்குன் இருக்கிறது இன்னல்லதி. அதுக்கப்புறம் நா இருக்கிறது, அதுக்கு மேலே என்ன இருக்குது, அகரக்குறியீடு இருக்குது இன்னல்லதீன இன்னல்லதீன. அப்புறம் காஃப் இருக்கிறது, அதுக்கு மேலே அகரக்குறியீடு காணா காணா. அதுக்கப்புறம் ஃபா இருக்கிறது, அதுலேயும் அகரக்குறியீடு தான் காஃப. அப்புறம் ரா இருக்கிறது உகரக்குறியீடு கஃபரு. அப்புறம் வாவ் இருக்கிறது சுக்குன் இருக்கிறது, ரெண்டும் சேர்ந்து ரூ ஒன்னா கஃபரு. இன்னல்லதீன கஃபரு. மீம் இருக்கிறது இகரக்குறியீடு இருக்குது மீனா. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அதுக்கும் இகரக்குறியீடு இருக்குது இன்னண்ணா மின். அதுக்கப்புறம் அழிப்பு இருக்கிறது, அதுக்கு அகரக்குறியீடு இருக்குது ஆனா. அதுக்கப்புறம் ஹா இருக்கிறது, அதில் என்ன இருக்குது சுக்குன் இருக்குது இகன்னா அகு. அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது, அதுக்கு இகரக்குறியீடு இருக்குது லி அகு லி. அதுக்கடுத்து இல்லில் ஆரம்பிக்குது பாருங்கள், இல்லில் ஆரம்பிக்க முடியாது, அதனால் இல்லைங்கிட்டு தள்ளி விட்ருவோம். அகலில் மின் அகலில். அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, காஃபுக்கு இகரம் போட்டிருக்கு கீனா. அதுக்கப்புறம் தா இருக்கிறது, செங்குத்து அழிவு போட்டிருக்காங்க கிதா. அதுக்கப்புறம் பா இருக்கிறது, அதுக்கு இகரக்குறியீடு கிதாபி மின் அகலில் கிதாபி. அதுக்கப்புறம் வாவ் இருக்கிறது, அகரக்குறியீடு வானா. அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது, சுக்குன் இருக்கிறது, அழிப்பை நீட்டி வர போட்டிருக்கு வாழ்ந்து. வாழ்ந்து படிக்கக்கூடாது. ஏன் வாழ்ந்து படிக்கக்கூடாது, நீட்டுறதுக்கு பின்னாடி சுக்குன் வந்தால் நீட்டுதல் வந்து போயிடும். அப்போ வாள் என்று இருக்கிறது வல் படிக்கணும். அப்புறம் மீம் இருக்கிறது, அது உகரக்குறியீடு வல்மு. அதுக்கப்புறம் ஷீன் இருக்கிறது, அதுக்கு சுக்கோனு வல்முஷ். அப்புறம் ராய் இருக்கிறது, அதுக்கு வந்து இகரக்குறியீடு ஒல்முஷ்ரி. காஃப் இருக்கிறது, அதுக்கும் இகரக்குறியீடு ஒல்முஷ்ரிக்கி. அந்த கீயை நீட்டி விட்ருக்காங்க ஏயை போட்டு, சுக்குனை போட்டு முஷ்ரிக்கி வல் முஷ்ரிக்கி. நூன் இருக்கிறது அகரக்குறியீடு வல் முஷ்ரிக்கீன மின் அகலில் கிதாபி வல் முஷ்ரிக்கீன. அதுக்கப்புறம் ஃபாங்கர் எழுத்துருக்குது, அந்த ஃபாவுக்கு என்ன இருக்குது இகரக்குறியீடு இருக்குது ஃபீ. அதுக்கடுத்து ஏ இருக்குது, அந்த ஏக்கு வந்து சுக்குன் இருக்கிறது ஃபீ. ஃபீன்னு சொல்லாமல் ஃபீ. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, நூனுக்கு மேலே கூட நானா, அழிவு போட்டால் நாவண்ணா. நாவண்ணா இருக்குது. அப்புறம் ரீனா இருக்குது, நாரி ஃபீ நாரி நரிங்காமல் நாரி. அதுக்கப்புறம் ஜீம் இருக்கிறது, அதுக்கு மேலே கோடு இருக்குது ஜானா. அப்புறம் ஹா இருக்கிறது, அதுக்கு மேலே கோடு இருக்குது ஹானா ஜஹ. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அந்த நூனில் ரெண்டு குறியீடு இருக்குது, இன்னண்ணாவுக்குள்ள குறியீடும் இருக்கிறது நானாவுக்குள்ள குறியீடும் இருக்கிறது. அப்போ இன்னண்ணா நானா ஜஹன்ன. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது அகரக்குறியீடு ஜஹன்னம ஃபீ நாரி ஜஹன்னம. அதுக்கப்புறம் ஹா இருக்கிறது, அந்த ஹாவுக்கு மேலே செங்குத்து அழிவு போட்டிருக்கிறாங்க, அது ஹாவண்ணாவாக படிக்கணும் ஹா. அப்புறம் லாம் இருக்கிறது இகரக்குறியீடு லி ஹாலி. தால் இருக்கிறது இகரக்குறியீடு ஹாலி தி. அதுக்கப்புறம் ஏ இருக்கிறது சுக்குணும் நீட்டணும் தி என்ன ஹாலி தி. நூனுக்கு நூனு போட்டிருக்கு மேலே குறியீடு ஹாலி தீன ஃபீ நாரி ஜஹன்னம ஹாலி தீன. அதுக்கப்புறம் ஃபா எழுத்துருக்குறது, அந்த ஃபாவுக்கு வந்து இகரக்குறியீடு இருக்குது ஃபீனா. அப்புறம் ஏ இருக்கிறது சுக்குன் போட்டிருக்கு, இந்த ரெண்டும் சேர்ந்து ஃபீ என்ன வாயிரும் ஃபீ. ஹா இருக்கிறது மேலே கோடு இருக்குது ஹா ஃபீ ஹ. அதில் ஒரு அழிவு போட்டிருக்காங்க நீட்டு இருக்க வேண்டி ஃபீ ஹா ஹாலி தீன ஃபீ ஹா. அதுக்கப்புறம் அழிப்பு இருக்கிறது உகரக்குறியீடு ஊனா போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வாவு இருக்கிறது ஒன்றும் போடலை விட்டுற வேண்டியதான். அப்புறம் லாம் இருக்கிறது, அந்த லாமுக்கு செங்குத்தாக அழிவு போட்டிருக்காங்க லாவண்ணா உலா. அந்த லாவை அதிகமாக நீட்டணும் என்பதற்காக வேண்டி அந்த மத்துங்கிற குறியை போட்டிருக்காங்க. அப்போ ரொம்ப நீட்டணும் உலா. உலாவுக்கு அப்புறம் ஹம்சா இருக்குது, அது கீழே கோட் இருக்குது உலாயி. அப்புறம் காஃப் இருக்கிறது மேலே கோட் இருக்குது உலாயிக்க. அதுக்கப்புறம் ஹாய் இருக்கிறது, அதுக்கு வந்து உகரக்குறியீடு இருக்குது ஹூனா. மீம் இருக்கிறது, அதுக்கு சுக்குன் இருக்கிறது இம்மண்ணா ஹும் உலாயிக்க ஹும். அதுக்கப்புறம் ஷீன் இருக்கிறது, அந்த ஷீனுக்கு வந்து அகரக்குறியீடு போட்டிருக்கு ஷானா. ரா இருக்கிறது, அந்த ராவில் வந்து உகரக்குறியீடும் இருக்கிறது சத்தும் இருக்கிறது. அப்போ உகரக்குறியீடு மட்டும் இருந்தால் ஷருன்னு சொல்லுவோம், சத்தும் இருந்தால் ஷர்ரு.
ஷர்ருக்கு அப்புறம் வந்து அடுத்த எழுத்தை பார்த்தீங்கன்னா லாமுல, லாமுல வந்து சுக்குன் இருக்குது, சுக்குனை கொண்டு ஆரம்பிக்குது, அதனால் இல்லுன்னு ஆரம்பிக்க முடியாததுனால இந்த இல்லங்கிட்டு சேர்த்து விட்ருங்க. ஷர்ருல் உலாய்கஹும் ஷர்ருல் அப்பாவுலேருந்து படிங்க. பாங்கிற எழுத்துக்கு மேலே கூட்டிருக்கு பானா, ரா இருக்கிறது அது கீழே கூட்டிருக்குறீனா பரி, யா இருக்கிறது அந்த யாவுக்கு என்ன போட்டிருக்குன்னா சத்தம் இருக்கிறது, அகரக்குறியிடம் இருக்கிறது. அப்போ அழுத்தி சொல்லுங்கள் பரிய பரிய, அதுக்கப்புறம் தாய் இருக்கிறது, இகரக்குறியீடு இருக்கிறது, பரியத்தி ஷர்ருல் பரியத்தி, பரியத்தின்னு படிக்கிறதா இருந்தால் தொடர்ச்சியாக படித்தா பரியத்திங்கணும். இதோட நிப்பாட்டுறோம்னு சொன்னால் பரியா ஷர்ருல் பரியா. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, ஈனா நூன் இருக்கிறது, அதில் இன்னன்னாவும் இருக்குது, நானாவும் இருக்கிறது. இன்ன அதாவது சத்தம் இருக்கிறது, அகரக்குறியிடம் இருக்கிறது, இன்னண்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்து லாம் இருக்குது, அந்த லாமில் வந்து சத்தம் இருக்கிறது, அகரக்குறியும் இருக்கிறது. அப்போ இல்லைன்னா லானா, இல்லைன்னா அவ்வளோ ஆரம்பிக்க முடியாது. அப்போ இன்னல்ல அங்கே சேர்த்துடணும், இன்னவோட சேர்த்து இந்த இல்லைன்னாவையும் லானாவையும் சேர்த்துட்டு செய்யணும். இன்னல்ல அப்புறம் தால் இருக்கிறது, அதுக்கு இகரக்குறியீடு இன்னல்லதி. அதுக்கப்புறம் யா இருக்கிறது, அதுக்கு சுக்குன் இருக்கிறது, இன்னல்லதி நீட்டணும், இன்னல்லதி. நூன் இருக்கிறது, அகரக்குறியீடு இன்னல்ல தீன. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது, அந்த அலிஃபுக்கு நீட்டுறதுக்காக வேண்டி செங்குத்தாக ஒரு அலிஃபு மேலே போட்டிருக்காங்க, ஆவண்ணா ஆ. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, அகரக்குறியீடு ஆம. நூன் இருக்கிறது, உகரக்குறியீடு ஆமனு. அந்த நூனுக்கு அப்புறம் வாவை போட்டு நீட்டி விட்டுருக்குறாங்க சுக்குன் போட்டு ஆமனூ. அதுக்கப்புறம் வாவு இருக்கிறது, மேலே குறியீடு வானா. ஐன் இருக்கிறது, மேலே குறியீடு ஆனா வ. அப்புறம் மீம் இருக்கிறது, அதுக்கு இகரக்குறியீடு வ அமி. லாம் இருக்கிறது, உகரக்குறியீடு வ அமிலு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாமுக்கு ஒன்றும் இல்லை, சாது தான் இருக்குது. அந்த சாதுக்கு என்ன இருக்குது, இஸ்ன்னு சொல்லக்கூடிய உச்சரிப்பு இருக்கிறது, செங்குத்து அழிவு போட்டிருக்கனால சா. இஸ்ன்னாவும் சாவண்ணாவும் இருக்கிறது, அப்போ இஸ்ஸில் ஆரம்பிக்க முடியாது இல்லையா, அதனால என்ன செய்யுங்கன்னா இதை கொண்டே சேர்த்துட்டுருக்கேன் அமிலு சா. அமிலு சான்னு என்ன செய்யணும் சேர்த்து, அப்புறம் லாம் இருக்குது, இகரக்குறியீடு அமிலு சாலி. அப்புறம் ஹா இருக்கிறது, அந்த ஹாவை நீட்டி விட்டுருக்குறாங்க இந்த செங்குத்தளிப்பு ஹா சாலி ஹா. அதுக்கப்புறம் தா இருக்கிறது, அந்த தாவுக்கு இகரக்குறியீடு போட்டிருக்காங்க தி. அமிலு சாலி ஹா தி இன்னல்லதீன ஆமனு அமிலு சாலி ஹா தி. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது, அதுக்கு வந்து ஊனா போட்டிருக்காங்களா உகரக்குறியீடு உ, அந்த வாவுக்கு ஒன்றும் போடலை. அதுக்கப்புறம் லாம் இருக்குது, அந்த லாமுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த செங்குத்தாக போட்டிருக்காங்க லாவண்ணா உலா. அந்த லாமை அதிகம் நீட்ட வேண்டும் என்பதற்காக மத்துங்கிற எக்ஸ்ட்ரா குறி ஒன்று போட்டிருக்காங்க, அப்போ உலா. அப்புறம் ஹம்சா இருக்குது, அதில் இகரக்குறியீடு உலாயி. அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது, அகரக்குறியீடு உலா இக்க. அதுக்கப்புறம் ஹூ இருக்கிறது, இம் இருக்கிறது ஹும் உலா இக்க ஹும். அதுக்கப்புறம் ஹா இருக்கிறது, அகரக்குறியீடு ஹானா. யா இருக்குது, சுகுன் இருக்கிறது இயன்னா ஹை. ரா இருக்கிறது, உகரக்குறியீடு ஹைரு. ஹைருக்கு அடுத்த எழுத்தை பார்த்தீங்கன்னா இல்லில் ஆரம்பிக்குது, இல்லில் ஆரம்பிக்க முடியாதனால என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த இல்லு அந்த பக்கம் சேர்த்து ஹைருல் உலாய்க ஹும் ஹைருல். அதுக்கப்புறம் பா இருக்குது, மேலே கூடு பானா. அப்புறம் ரா இருக்கிறது, கீழே கூடு ரீனா பரி. அதுக்கப்புறம் யா இருக்கிறது, அந்த யாவில் வந்து யானாவும் இருக்கிறது, இயன்னாவும் இருக்கிறது, அதாவது சத்தம் இருக்குது, அகரக்குறியிடம் இருக்கிறது பரிய. அதுக்கப்புறம் தாய் இருக்கிறது, இகரக்குறியீடு பரியத்தி ஹைருல் பரியத்தி. அது கண்டினியூவாக படித்தோம்னா இந்த ஆயத்தோடு நிப்பாட்டுறோம்னு சொன்னால் மூச்சை விட்டோம்னா பரியா. அதுக்கப்புறம் ஜீம் இருக்குது, ஜீமுக்கு என்ன இருக்குது, அகரக்குறியீடுக்கு ஜானா. அதுக்கப்புறம் ஜேங்கிற எழுத்து இருக்குது, ஜா இருக்குது, அதுக்கு என்ன போட்டிருக்குது, அதை நீட்டுறதுக்காக வேண்டி ஒரு அழிவு போட்டு விட்டுருக்காங்க. அப்போ ஜஸா அகரக்குறியீடும் போட்டிருக்கிறாங்க, நீட்டுறதுக்கு ஒரு அழிவும் போட்டிருக்காங்க. அப்போ ஜா என்பது ஜாவாயிரும், அந்த நீட்டுவது வந்து கொஞ்சம் அதிகமாக நீட்டுங்க என்பதற்காக வேண்டி அந்த ஒரு மத்தும் போட்டிருக்காங்க ஜஸா. அதுக்கப்புறம் வாவு இருக்குது, வாவு கணக்கில் எடுத்துக்கிறவனா வாவுக்கு மேலே ஹம்சா போட்டிருக்கிறதுனால ஹம்சாவை கணக்கில் எடுத்துக்கிறணும். ஹம்சாவுக்கு என்ன போட்டிருக்கு, ஊனா போட்டிருக்கு, உகரக்குறியீடு ஜசா உ. அதுக்கப்புறம் ஹா இருக்கிறது, அதுக்கு உகரக்குறியீடு ஜசா உஹு. அதுக்கப்புறம் மா இருக்கிறது, மீம்கிற எழுத்து இருக்கிறது,
அந்த இடத்துல இம்ங்கிற குறியீடு போட்டிருக்காங்க, சுக்குன் போட்டிருக்காங்க. ஜஸா ஊஹும், ஜஸா ஊஹும். அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது, ஐனு கீழே வந்து இகர குறியீடு இருக்குது, ஐ. அப்புறம் நூன் இருக்கிறது, சுக்குன் இருக்கிறது, இன். அதுக்கப்புறம் தால் இருக்கிறது, மேலே குறியீடு தா, இந்த. அதுக்கப்புறம் ரா இருக்கிறது, மேலே குறியீடு ராணா. அதுக்கப்புறம் பா இருக்கிறது, அந்த பாவில் வந்து அழுத்துற குறியீடும் இருக்கிறது, கீழே குறியீடும் இருக்கிறது, இகர குறியீடும். அப்போ இப்பண்ணாவும் பீணாவும் இருக்கிறது. ரப்பி ராணா, இப்பண்ணா பீணா, ரப்பி. அதுக்கப்புறம் ஹா இருக்கிறது, அதுக்கு கீழே இகர குறியீடு, ரப்பிஹி. அப்புறம் மீம் இருக்கிறது, அதில் சுக்குணும், ரப்பிஹிம். அதுக்கப்புறம் ஜீம் இருக்கிறது, மேலே கொடு ஜானா. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அந்த நூனை நீட்டி விட்டுருக்குறாங்க, செங்குத்தாலிஃபு ஜனாண்டு வருது. அதை வந்து சத்து வேற போட்டு விட்டுருக்காங்க, இன்னா சேர்த்துக்கிறேன்னு. அப்போ ஜன்னா. அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, உகர குறியீடு ஜன்னா து. அதுக்கப்புறம் ஐன்கிற ஐன் எழுத்து இருக்கிறது, அதில் அகர குறியீடு ஆனா. அதுக்கப்புறம் தால் இருக்கிறது, அதில் சுக்குணும், அது. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அது ரெட்டை குறியீடு, இகர குறியீடு, அது நின். ஜன்னா தோ அது நின். அதுக்கப்புறம் வந்து தாங்கிற எழுத்து இருக்குது, மேலே குறியீடு தானா. அதுக்கடுத்து ஜீம் இருக்கிறது, அதில் சுக்குன் இருக்கிறது, தஜ்ஜி. அதுக்கடுத்து ரா இருக்கிறது, அதுக்கு இகர குறியீடு இருக்குது, தஜ்ரி. அந்த ஏ அடுத்து ஏ இருக்கிறது, அதில் சுக்குன் போட்டிருக்காங்க. இந்த ரீ வந்து ரியானாவை போயிடும், தஜ்ரி. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, இகர குறியீடு மீனா. நூன் இருக்கிறது, அதில் வந்து சுக்குன் போட்டிருக்காங்க, மீன். அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, மேலே கோடு இருக்குது, தானா. அப்புறம் ஹா இருக்கிறது, அதுக்கு சுக்குன் போட்டிருக்கு, தஹ. அதுக்கப்புறம் தே இருக்குது, கீழே கோடு இருக்குது, தஹத்தி. அதுக்கப்புறம் ஹா இருக்கிறது, மேலே கோடு இருக்குது, தஹத்தி ஹா. அந்த ஹாவை நீட்டுறதுக்காக வேண்டி தகத்தி ஹாண்டு ஒரு அழிவு போட்டிருக்கிறாங்க, ஆனால் நீட்டக்கூடாது. ஏன் நீட்டக்கூடாதுன்னு சொன்னால் அடுத்து பார்க்குறோம் சுக்குன் இருக்கிறது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய இல்லாமல் சுக்குன் வந்துடுது. அப்போ தகுத்தி ஹால் என்று படிக்காமல் தகுத்தி ஹா இருக்கல, இந்த சொல்லில் உள்ள இல்லத்துக்கு அங்கிட்டு போட்டுருங்க, தகுத்தி ஹல். அதுக்கப்புறம் அழிவுலேருந்து ஆரம்பிக்கணும், அழிவுக்கு மேலே போட்டிருக்கு ஆனா. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அதில் சுக்குன் இருக்கிறது, இன் அன். அதுக்கப்புறம் ஹா இருக்கிறது, அந்த ஹாவுக்கு வந்து செங்குத்து அழிவு போட்டிருக்காங்களா, ஹாவண்ணா, அன் ஹா. அப்புறம் ரா இருக்கிறது, உகரக்குறியீடு இருக்குது, அன் ஹாரு. தகத்திகள் அன்ஹாரு. அதுக்கப்புறம் ஹா இருக்கிறது, அதில் நெடியில் அழிவு போட்டிருக்காங்க, ஹாவண்ணா. அப்புறம் லாம் இருக்கிறது, அது இகர குறியீடு, லீனா, ஹாலி. தால் போட்டிருக்கிறாங்க, இகர குறியீடு, ஹாலி தி. அப்புறம் ஏ போட்டிருக்காங்க, சுக்குன் போட்டாங்க, தீயை வந்து நீட்டு தீ என்ன வைக்கிறது, ஹாலி தி. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, மேலே குறியீடு, ஹாலி தீன. அதுக்கப்புறம் ஃபாங்கர் எடுத்துருக்குது, அந்த ஃபாவுக்கு என்ன இருக்குது, இகர குறியீடு இருக்குது, ஃபீ. அந்த ஃபீயை நீட்டி விடுறதுக்கு ஏ போட்டாங்க, சுகுன் போட்டு, ஃபீ. அப்புறம் ஹாய் இருக்கிறது, அகரக்குறியீடு, ஃபீஹ. அந்த ஹாவை நீட்டி படிக்கணுங்கிறதுக்காக ஒரு அழிவும் சேர்த்துட்டாங்க, ஃபீஹா. அந்த அழிஃபை இன்னும் நல்லா நீட்டணுங்கிறதுக்காக வேண்டி அந்த மத்தும் போட்டிருக்காங்களா, ஃபீஹா. அதுக்கப்புறம் அழிஃபு இருக்கிறது, ஆனா. அதுக்கப்புறம் பா இருக்கிறது, மேலே குறியீடு, பானா, அப. அதுக்கப்புறம் தால் இருக்கிறது, அந்த தாலுக்கு வந்து அகர குறியீடு ரெண்டு போட்டிருக்கு, அபதன். ஹாலிதீன ஃபீஹா அபதன். அபதன்னு படிக்கிறான் தான், கண்டினியூவாக படித்தா அப்படி படிக்கணும். இதோட நிப்பாட்டிக்கிறீங்கன்னு சொன்னால் அபதா. அபதன் என்பது எப்படி நிப்பாட்டுறனே, அந்த அன் வரும்போது மட்டும் அழிவு போட்டிருப்பாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சொன்னால் அதை நீட்டி நீட்டி வாசிக்கிறேன் நிப்பாட்டும் போது, அபதா. அதுக்கப்புறம் வந்து ரா, ரா இருக்குது, அந்த ராவுக்கு என்ன இருக்குது, அகர குறியீடு இருக்குது, ராணா. அப்புறம் லாது இருக்குது, லாதுக்கு வந்து இகர குறியீடு, ரௌதி. அது யா இருக்குது, அகர குறியீடு, ரௌதிய. அதுக்கடுத்து எழுத்து வந்து இல்லைன்னா லாவண்ணா இருக்கா, இல்லைன்னா லா இல்லைன்னாவில் படிக்க இயலாது. அந்த ரௌதிய என்பதை கொண்டாந்து இதில் சேருங்க, ரலியல்லாஹு. அந்த ஹூ இருக்குல்ல, ரலியல்லாஹு அப்படி படிச்சிடணும். அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது, மேலே கோட்டிருக்கு ஆனா. நூன் இருக்கிறது, சுக்குன் இருக்கிறது, இன்னண்ணா, அன். ஹா இருக்கிறது, ஊர குறியீடு இருக்குது, அன் ஹூ. மீம் இருக்கிறது, அதுக்கு சுக்குன் இருக்கிறது, அன் ஹும். ரொதி எல்லாஹு அன் ஹும். அதுக்கடுத்து வாவு இருக்குது, அகர குறியீடு வானா. அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, ராணா இருக்குது. ரா இருக்கிறது, அகர குறியீடு, ரா, வர. அப்புறம் லாது இருக்குது, அதுக்கு உகர குறியீடு, ஓரலு. அதை நீட்டி விட்ருக்காங்க, வாவை போட்டு சுக்குன் போட்டு, ஓரலு. அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது, ஆனா.
அதுக்கு ஒரு நூன் இருக்கிறது சுக்குன் இன்னன்னா அன் ஹ இருக்கிறது உகரக்குறியீடு இருக்கிறது அன்ஹு வரலு அன்ஹு அன்ஹுன்னு சொல்கிறது நிப்பாட்டுறது தான் அன் அந்த ஹாவுல எழுத்து நிற்கிறதுனால அது இஹ் அன் என்று நிப்பாட்டிக்கிறேன்னு கண்டினியூவாக படித்தா ரலு அன்ஹு அப்புறம் தால் இருக்கிறது நெடிலாக போட்டிருக்கு தா அப்புறம் லாம் இருக்கிறது அது இகரம் போட்டிருக்கு தாலி காவு போட்டிருக்கிறது அகரம் போட்டிருக்கு தாலிக்க அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது கீழே குறியீடு லீனா மீம் இருக்கிறது மேலே குறியீடு மானா லீமா நூன் இருக்கிறது சுக்குன் இருக்கிறது லீமன் அதுக்கப்புறம் ஹா இருக்கிறது மேலே கூட ஹானா ஷீன் இருக்கிறது கீழே கூட ஷீனா ஹஷி யா இருக்கிறது மேலே கூட யானா ஹஷிய அதுக்கப்புறம் ராணா இருக்கிறது மேலே கூட ராணா அப்புறம் பானா இருக்குது அதில் சத்தம் இருக்கிறது அப்போ ரப்ப ரப்பன்னு சொல்லாமல் ரப்ப அப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது அந்த ஹா வந்து ஊரை குறியீடு அப்படி திருப்பி போட்டிருக்கிறாங்க ஹூண்டு நீட்டுறதுக்காக வேண்டி ரப்ப ஹூ தாலிக்க லிமன் ஹஷிய ரப்ப ஹூ இதுதான் அந்த சூறாவுடைய கடைசியாக இருக்கிறதுனால இதில் முடிச்சிருவோம் முடிச்சு போடும்போது ரப்ப ஹூன்னு சொல்லக்கூடாது ரப்பா ஹஷிய ரப்பா அந்த இஹு வந்து அரை அரை இஹு வர்ற மாதிரி என்ன செய்யணும் இதை சொல்லணும். இது வந்து பையினா என்கிற ஒரு சூறாவுடைய விஷயம். இந்த சூறா வந்து உங்களுக்கு என்ன செய்வார் இமாம் வந்து உங்களுக்கு ராகமாக ஓதி காட்டுவார். அதை அவரோடு சேர்ந்து ஓதி மனப்பாடம் செஞ்சுக்கணும். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார் வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துவா செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹித் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையத் அபு தாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர் நரிப்பையூர். SD racks, German design display racks, supermarket, departmental stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்பிளே ராக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. கான்டாக்ட் MND 9381004102 or 0444218 0020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற, RK ஹலால் ஜுவல் கேஷ், வட்டியை விற்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ், 9441 41301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள், தொண்டி தௌஹி தேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் அமீர் செல்லக்கணி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துவா செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹித் பேரவை. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன், பைலட் அப்துர் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசி, ரெஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தௌஹித் பேரவை. UAE தொழில் தொடங்க, விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சுகைலா டைப்பிங், துபாய். மூன்மார்க் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ். அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ். மூன் மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி: மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மன்னடி மூன் மார்ட் அருகில், மன்னடி, சென்னை 1. இன்ஷா அல்லாஹ் August 1 திருச்சியில் மூட நம்பிக்கை ஒழிக்கும் சில மாதங்களே உள்ளன. மூட நம்பிக்கையை ஒழித்திட அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை, SP பட்டினம். தொண்டியில் இருந்து தினசரி சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ், 2, மேலப்பள்ளி வாசல் வளாகம், ECR மெயின் ரோடு, தொண்டி. இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து செயல்பட அழைக்கிறது திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த தௌஹித் பேரவைகள் NTF. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
சூரத்துல் பையன لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة وما تفرق الذين أوتوا الكتاب من بعد وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة إن الذين كفروا من أهل الكتاب والمشركين والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة
وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه.